சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தங்கம் வாங்கி வரும் பொழுது நேரே நீங்கள் வீட்டுக்கு வராமல் இங்கே சென்றால் மிகவும் சிறப்பு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். கொஞ்சம் சிரமமான காரியம்தான், இருந்தாலும் சிறப்பான காரியமாகும் நாம இப்ப சொல்ல போற விஷயம். எதனையும் நாம் கடினமாக எடுத்துக்கொண்டால் கடினம்தான், ஈஸியாக எடுத்துக்கொண்டால் சுலபமாக முடியக்கூடிய வேலைகள் தான். இப்ப நம்ம தங்கம் என்றாலே நமக்கு வேண்டும், அது நம்ம கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அனைவருக்கும் இருக்கும். அதன் மேல் தீராத பற்று நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அது பழக்கப்பட்ட ஒன்றாகி விட்டது. தங்கம் நம்மிடம் இருந்தாலே நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் என்று நிறைய பேர் கருதுகின்றோம், அதுவும் உண்மைதான். இப்ப தங்கம் நம்ம கிட்ட சில பேருக்கு தங்காது, சில பேருக்கு தங்கும், இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி தான் இந்த வீடியோவாகும். இப்போ நம்ம தங்கம் வாங்கும் பொழுது கண்டிப்பாக மாலை நேரங்களில் போய் தங்கம் வாங்காதீர்கள், இதை நீங்க மனசுல எழுதி வச்சுக்கோங்க. நம்ம அந்தந்த நேரங்கள்ல நம்ம அதை வாங்கும் பொழுது நமக்கு அது நிஜமாகவே நல்ல நேரத்தை கொடுக்கும். தங்கம் நம்மிடம் தங்கும். இன்னைக்கு நம்ம இந்த தங்கத்தை பத்தி கொஞ்சம் விரிவான வீடியோவாக பார்க்கலாம். தங்கம் ஏன் மாலை நேரங்கள்ல நம்ம வாங்கக்கூடாது என்று சொல்கின்றோம் என்றால், சந்திரன் வரும் வேளையில் போய் குரு வாங்கக்கூடாது. இந்த குரு என்று சொல்வது தங்கம். குருவுக்கும் சந்திரனுக்கும் ஜாதக ரீதியாக அவர்களுக்குள் சரிவராது இருவருக்கும். அதற்காக தான் சந்திர நேரத்தில் குரு போய் நாம வாங்கக்கூடாதுன்னு சொல்றது. அது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஜாதகம் பார்ப்பவர்களுக்கு இந்த விஷயம் புரியும். இப்போது அந்த நேரத்தில் வாங்கினால், அதாவது சந்திரன் வந்துவிட்ட மாலை நேரத்தில் குருவாகிய அந்த தங்கத்தை வாங்கினால் அந்த தங்கம் நம்மிடம் நிலைக்காது. அதனால் சாயங்கால நேரம் நாம் தங்கம் வாங்குவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். காலை நேரத்தில், அதாவது சூரியன் இருக்கும் நேரத்தில் போய் தங்கம் வாங்கினால் நம்மிடம் பெருகும். இதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ எப்போ வாங்கணும் அப்படின்னா, முக்கியமாக நீங்கள் தங்கம் வாங்க வேண்டும், உங்களிடம் பெருக வேண்டும், நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் செவ்வாய்க்கிழமை 12 மணியிலிருந்து 2 மணிக்குள் நீங்க வாங்கிடுங்க தங்கம். அந்த கிழமை உங்களிடம் நீங்க வேணா பாருங்க, நிறைய பெருகி கொண்டே இருக்கும் தங்கம். அந்த நேரத்துல நீங்க வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா தங்கம் நிறைய பெருகி வரும், நீங்களே கண்கூடாக காணலாம். அந்த டைம்ல வாங்குங்க. எப்படி நீங்க ஒரு வாரம் முடியலன்னா மறுவாரமாவது அதுல வாங்குங்க. அடுத்ததாக தங்கம் வாங்கி வரும் பொழுது நேராக ஆலயத்திற்கு எடுத்து செல்லுங்கள். ஆலயத்தில் போய் நீங்கள் அங்கே கருவறையில் வைத்து உங்க குடும்ப நபர்களின் பேரில் அர்ச்சனை செய்து அந்த தங்கத்தை வாங்கி கொண்டு வாருங்கள். சிறு குண்டுமணி அளவு தங்கம் வாங்கினா கூட நீங்க இதை செய்யுங்கள், உங்களுக்கு நிரம்ப பெருகும் தங்கம். இப்போ அடுத்து நீங்க தங்கம் வாங்கிட்டு வரும்போது மல்லிகைப்பூ வாங்கி, அதாவது மலர்கள் வாங்கி கோவிலுக்கு அர்ச்சனை செய்றீங்க இல்லையா, அப்போ மல்லிகையும் குங்குமமும் வாங்கி ஆலயத்துல கொடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு வரும்போது அந்த குங்குமம் அங்கிட்டு வீட்டுக்கு வாங்க. வாங்கிட்டு வரும்பொழுது அதோடு நகையோடு சேர்த்து நீங்க இதெல்லாம் வாங்கிட்டு வரும்பொழுது அந்த நகை வைக்கின்ற இடத்தில் குங்குமம் துளசி எப்பொழுதும் வைங்க. உங்களுடைய தங்கத்திற்கு எந்த ஒரு சங்கடமும் வராது, உங்களிடம் தங்கம் சேர ஆரம்பிக்கும். முக்கியமாக அந்த சாயங்கால நேரம் தங்கம் வாங்காதீங்க. எவ்வளவு உங்களுக்கு அவசரமாக இருப்பினும் மாலை நேரத்தில் தங்கம் வாங்கக்கூடாது. 5 மணிக்கு மேல் வாங்கவே வேண்டாம். அதாவது சூரியன் அஸ்தமனமாகிவிட்டால் தங்கம் வாங்காதீர்கள். இது உங்களிடம் நகையை சேர்க்காது. நீங்க தங்கம் அந்த நேரத்தில் வாங்கி நிறைய பெருகினா கூட அடுத்தடுத்து அந்த நகைக்கு நல்ல ஒரு சௌபாகியங்கள் கிடைக்காது. இதனை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி தங்கம் வாங்கினால் அடகு கடைக்கு போகாமல் இருப்பதற்கும், தங்கம் நம்மிடம் தங்குவதற்கும், நிறைய பெருகுவதற்கும், தங்கம் வாங்கியவுடன் ஆலயம் செல்ல வேண்டும். தங்கம் நம் வீட்டிற்குள் கொண்டு போகும் பொழுது குங்குமம் துளசி வாசனையான மலருடன் நீங்கள் வாங்கி செல்லும் பொழுது ஆலயத்திலும் வாசனையான மலர்கள் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து கொள்ளும் பொழுதும் அந்த தங்கம் உங்களிடம் நிறைய பெருகும். தங்கம் வாங்குவதற்கு முக்கியமான நேரத்தையும் நம்ம சொன்னோம். இதை நீங்கள் கடைபிடித்து வந்தால் ஒரு நாளும் தங்கம் உங்களை விட்டு போகாது, நிறைய நிறைய பெருகும். இதை செய்து பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த டைம் சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமை நீங்க எது வாங்கினாலும் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். இதனை நீங்கள் நன்கு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நேரம் மிக முக்கியமான நேரம், அதனால் இதனை பயன்படுத்தி பாருங்கள். தங்கம் தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா நிறைய பேருக்கு இருக்கு. அடகு கடைக்கு போகுது, தங்கம் எங்களிடம் சேரல, தங்கம் எங்ககிட்ட இல்லை அப்படின்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது இல்லையா, அதற்கு இது
ஒரு தீர்வாக இருக்கும் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.